வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தூஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலையை அதிகரித்து மக்களுக்கு மானியங்களை வழங்குவதை விட எரிபொருள் விலைகளை தற்போதைய மட்டத்தில் வைத்திருப்பது சாதகமானது. நிதியமைச்சர் அறிவிப்பு. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குமாறு கோரி இன்றைய தினம் மன்னாரில் கையெழுத்து போராட்டம். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தாக்கல் செய்த வழக்கொன்றில் சட்டமாதிபரை மன்றில் ஆஜராகுமாறு அறிவித்தார். எரிபொருள் விலைகளை அதிகரிப்பது தொடர்பில் இன்னமும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. வலுசக்தி அமைச்சு அறிவிப்பு. போலீஸ் ஊடக பிரிவு சுயாதீனமாக செயற்பட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் வலியுறுத்தல். யாழ் சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட தமிழ் அரசியல் கைதிகள் போராட்டத்தை கைவிட்டனர். இனி தொடர்பென விரிவான செய்திகள். எரிபொருள் விலைகளை அதிகரித்து அதன் காரணமாக அரசாங்கம் மீண்டும் மானியங்களை வழங்குவதை விட எரிபொருள் விலைகளை தற்போதைய மட்டத்தில் வைத்திருப்பது சாதகமானது என நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை மின்சார சபை என்பன எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான டாலர்களை பெற்றுக் கொள்ள முடியாத நெருக்கடியை எதிர்நோக்கி வருகின்றன. இதன் காரணமாக எரிபொருள் விலைகளை அதிகரிக்க வேண்டுமென பலதரப்பினர் நிதியமைச்சிடம் யோசனை முன்வைத்துள்ளார்கள். இது தொடர்பில் தெரிவித்த நிதியமைச்சர், எரிபொருளின் விலைகளை அதிகரித்தால் பேருந்து சங்கங்கள், வெதுப்பக உரிமையாளர்கள், காய்கறி செய்கையாளர்கள் உட்பட அரசாங்கம் மீண்டும் மானியங்களை வழங்க நேரிடும். இதனால் எரிபொருளின் விலைகளை தற்போதைய மட்டத்தில் வைத்திருப்பது சாதகமான செயற்பாடாக இருக்கும் என்றும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குமாறு கோரி இன்றைய தினம் மன்னாரில் கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. மன்னார் பேருந்து நிலையத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று கையெழுத்து போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், ரா சாணக்கியன் மற்றும் சார்ல்ஸ் நிர்மலநாதன், மத தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பயங்கரவாத தடைச்சட்டத்தினை முழுமையாக நீக்குவதற்கான கையெழுத்து போராட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது. இது வடக்கின் ஏனைய மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருப்பதோடு கிழக்கு மாகாணத்திலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தாக்கல் செய்த வழக்கொன்றில் சட்டமாதிபரை மன்றில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகுமாறு தனக்கு அனுப்பப்பட்ட அறிவித்தலை ரத்து செய்து தடை உத்தரவு ஒன்றினை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ரிட்மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த ரிட்மனுவின் பிரதிவாதிகளாக அரசியல் பழிமக்கள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் தலைவராக செயற்பட்ட ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி உபாலி அபேவர்த்தன உள்ளிட்டவர்கள் பெயரிடப்பட்டுள்ளார்கள். இந்த மனு நேற்றைய தினம் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ரணில் விக்ரம சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி பாஜிஸ் முஸ்தபா, தனது கட்சிக்காரர் ஏற்கனவே குறித்த விசாரணை ஆணைக்குழு தனக்கு எதிராக செய்துள்ள பரிந்துரைகளை எதிர்த்து மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரிட்மனு தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இவ்வாறான பின்னணியில் ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 28ஆம் தேதி ஆணைக்குழு முன் ஆஜராகுமாறு அறிவித்தல் அனுப்பியுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி பாஜிஸ் முஸ்தபா சுட்டிக்காட்டினார். எனவே 28ஆம் தேதி ஆஜராக கோரும் அறிவித்தலை தடுத்து உத்தரவு ஒன்றினை பிறப்பிக்குமாறும் அவர் நீதிமன்றை கோரினார். இந்நிலையில் வாத பிரதிவாதங்களை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றின் நீதிபதிகள் குழாம் சட்டமாதிபருக்கான குறித்த அறிவித்தலை அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் மார்ச் 2ஆம் தேதி மன்றில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறும் அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளது. நாட்டின் ஆட்சியில் மக்களின் சுதந்திரம் மற்றும் அபிலாசைகளை உறுதிப்படுத்தும் ஜனநாயக அமைப்பில் இருந்து தாம் விலகப் போவதில்லை என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இருந்தபோதிலும் அதனூடாக கிடைக்கும் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மகாவெளி ரன்பிம காணி உறுதி பத்திரம் பகிர்ந்தளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தினை நீக்குமாறு வலியுறுத்தும் போராட்டத்திற்கு சிங்கள மக்கள் மத்தியிலும் பேராதரவு கிடைக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானக்கியன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்ய கோரி நாடளாவிய ரீதியில் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் நீர்கொழும்பு பேருந்து நிலையத்திற்கு முன்பாகவும் முன்னெடுக்கப்பட்டது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் ரா சாணக்கியன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். இதில் சிங்கள மக்கள் அதிகளவில் ஒன்று கூடி பயங்கரவாத தடைச்சட்டத்தினை நீக்குமாறு வலியுறுத்தும் ஆவணத்தில் கையொப்பமிட்டிருந்தனர். இதன்போது கருத்து வெளியிட்ட ரா சாணக்கியன், இன்றைய நாள் எமக்கு மிகுந்த மகிழ்ச்சியான நாள். காரணம், சிங்கள மக்களும் அதிகளவில் ஒன்று கூடி பயங்கரவாத தடைச்சட்டத்தினை நீக்குமாறு வலியுறுத்தி கையொப்பமிட்டுள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கைக்கு செல்வதற்கு கோரிக்கை விடுத்துள்ள உக்ரைனில் உள்ள சில இலங்கையர்கள் தொடர்பான தகவல்கள் போலந்து அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக துருக்கிக்கான இலங்கை தூதுவர் ஆர் ஹசன் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் தற்போது 59 இலங்கையர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் 20 பேர் உக்ரைன் தலைநகரம் கியூவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அங்கிருந்து இலங்கை வர விருப்பம் வெளியிட்டுள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக போலந்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலைகளை அதிகரிப்பது தொடர்பில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என பலசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லங்கா ஐஓசி நிறுவனம் தனது எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளது. இதற்கமைய அந்நிறுவனம் 1 லிட்டர் பெட்ரோலின் விலையை 20 ரூபாவினால் அதிகரித்து தற்போது 203 ரூபாவிற்கு 1 லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்யப்படுகின்றது. அதேபோல் 1 லிட்டர் டீசலின் விலை 15 ரூபாவால் அதிகரித்து தற்போது 1 லிட்டர் டீசல் 139 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. ஏற்கனவே லங்கா ஐஓசி நிறுவனம் கடந்த 6ஆம் தேதி எரிபொருள் விலையை அதிகரித்தது. அப்போதும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருளின் விலையை அதிகரிக்கவில்லை. இந்நிலையில் இலங்கை கனிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலை அதிகரிப்பது தொடர்பில் இதுவரையில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை என அமைச்சு அறிவித்துள்ளது. போலீஸ் ஊடக பிரிவு சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், வெள்ளைவான் விவகாரம் தொடர்பாக கடந்த வாரம் நான் சமூக வலைதளங்களில் குறிப்பிட்ட விடயம் குறித்து போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. உண்மையில் இந்த விடயம் கவலைக்குரியது. போலீஸ் ஊடக பிரிவு சுயாதீனமாக செயற்பட வேண்டும். சிவில் செயற்பாட்டாளர் ஷெகான் நாலுக்கு கடத்த முற்பட்ட போதும், வெள்ளைவான் போன்ற ஒரு வேனும் அம்பாறை மாவட்டத்தில் இளைஞர் ஒருவரை கடத்த முற்பட்ட போதும் வெள்ளைவான் போன்ற ஒரு வேனும் பயன்படுத்தப்பட்டுள்ளதையே குறிப்பிட்டிருந்தோம். இவ்விடயம் குறித்து போலீஸ் முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். அதை விடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சமூக வலைதளங்களின் பதிவேற்றங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊடக அறிக்கை விடுவது எந்த அளவிற்கு சுயாதீனமானது? ஜனாதிபதியை சந்திக்க நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகம் சென்றிருந்த போது அதற்கு அனுமதி வழங்கப்படாததை தொடர்ந்தே போராட்டத்தில் ஈடுபட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் சிறைச்சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்த 3 அரசியல் கைதிகளும் வடக்கு மாகாண ஆளுநரின் உறுதிமொழியை அடுத்து தமது உண்ணாவிரத போராட்டத்தினை கைவிட்டுள்ளார்கள். பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 3 தமிழ் கைதிகள் கடந்த 3 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக அவர்களின் உறவினர்களால் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் ஒன்றலில் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாண ஆளுநருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது வடக்கு மாகாண ஆளுநரின் உறுதிமொழியை அடுத்து கைதிகளின் உறவினர்கள் தமது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டனர். இந்நிலையில் இன்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் யாழ் சிறைச்சாலைக்கு வருகை தந்து ஆளுநரின் உறுதிமொழியை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட கைதிகளிடம் தெளிவுபடுத்தினார். இதனையடுத்து சிறைச்சாலையில் கடந்த 3 நாட்களாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வந்த 3 கைதிகளும் தற்காலிகமாக தமது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். இலங்கையும் இந்தியாவும் கடல்சார் பாதுகாப்பிற்கான ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வகையில் 3 ஒப்பந்தங்கள் மற்றும் ஏற்பாடுகளை இறுதி செய்யும் நிலையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய 2 டோர்னியர் விமானங்களை இலங்கை கொள்வனவு செய்தல், 4000 டன் எடையுள்ள கடற்படை மிதக்கம் கப்பற்துறையை இலங்கைக்கு கையகப்படுத்துதல், டெல்லி அருகில் தொழில்நுட்ப நகரமான குருகிராமில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிக்கான இந்திய கடற்படையின் தகவல் இணைவு மையத்தில் இலங்கை கடற்படை தொடர்பு அதிகாரிகளை கொழும்பு அனுப்பி இணைத்தல் ஆகிய கடற்பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்களும் உடன்பாடுகளுமே இறுதி நிலையை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்படி தகவல் இணைவு மையம் வணிக கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கின்றது மற்றும் கடற்பயங்கரவாதம், பிராந்திய கடல்களில் கடற்கொள்ளையாளர்கள் போன்ற அச்சுறுத்தல்களை கண்காணிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இனமத பேதமின்றி சகல மக்களுக்கு எதிராகவும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தும் நிலைமையே தற்போது உருவாகியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஆகவே பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கக்கோரி நாம் முன்னெடுத்துள்ள போராட்டம் இச்சட்டம் நீக்கும் வரையில் தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டுமென்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்து நாடுபூராகவும் அதற்கான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றோம். ஆரம்பத்திலிருந்தே தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட இச்சட்டமானது இன்று நாட்டில் சகல மக்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படும் நிலைமையே உருவாகியுள்ளது. ஆகவே இனமத பேதமின்றி பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டுமென்ற கோரிக்கையை சகலரும் முன்வைத்து வருகின்றார்கள்.
ஏற்கனவே முன்னி ஆட்சியில் இந்த சட்டத்தை நீக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அதற்கு பொது இணக்கம் காணப்பட்டது. இருந்தபோதிலும் 2018 ஆண்டிற்கு பின்னர் இடம்பெற்ற அரசியல் குழப்பங்கள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தின சம்பவத்திற்கு பின்னர் இச்சட்டத்தை நீக்க முடியாமல் போனது. எனினும் இன்று நிலைமைகள் சுமூகமாக உள்ள காரணத்தினால் இதனை நாம் வலியுறுத்த வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் கதவு மீடியாவின் இன்றைய இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன. இனி அடுத்து வருவது நாளை அதிகாலை செய்திகள். நன்றி, வணக்கம்.